ஹாய் காய்ஸ், நம்ம ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்சன்ஸ் வீடியோ ரிப்போர்ட்டு தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புரியும், சரிங்களா? தென் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யாராச்சும் வாட்ச் பண்ணுறீங்க இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும், ஓகேங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக்குள்ளே வந்துடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், டுடே டாலர் பாருங்கள், $77.29 வந்து நமக்கு இன்னைக்கு வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் எஸ்டர்டே, நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $18.95 வந்து நமக்கு எஸ்டர்டே வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் லாஸ்ட் 7 டேஸில் $324.17 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் வந்து கிடச்சிருக்கு. தென் திஸ் மந்த்தில் மட்டும் பாருங்கள், டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா $776.12 வந்து இருக்கு நண்பா. அதாவது இந்த மந்த்துன்னு முடிய வந்து ஆவரேஜ்னு எப்படி பார்த்தாலும் நமக்கு இன்னும் எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக 17 நாள் குறையாமல் இருக்குது, ஓகேங்களா? எக்ஸாக்டிங்க 20 நாளே வச்சுக்கிங்களேன் இருக்குன்னா நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்த்தா கூட போதுன்ற அளவுக்கு நம்ம ரெவன்யூ வந்து எடுத்துகிட்ருக்கோம், ஓகேங்களா? தென் இந்த அதாவது திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எப்போ பேலன்ஸ்க்கு வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு, அதாவது பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது இல்லையா, அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, அதாவது பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கரெக்டாக 1ஆம் தேதி வந்து நமக்கு வந்து பேலன்ஸில் வந்து, அதாவது திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பேலன்ஸுக்கு மாறணும்னா 1ஆம் தேதி கரெக்டாக நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கெலாம் வந்து பேலன்ஸுக்கு வந்து மாற்றி விட்டுருவாங்க. அதாவது 1ஆம் தேதி வந்து என்ன ஆகுனா, டுடே டாலர் அதாவது திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே 00 காட்டும் நமக்கு, சரிங்களா? ஏன்னா நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியணும், எல்லா ரிப்போர்ட்டையும் வந்து காமிச்சிருப்பேன். தென் புதுசாக வரவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால சொல்கிறேன், திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் கரெக்டாக 1ஆம் தேதி வந்து நமக்கு, அதாவது 1ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கெலாம் நமக்கு வந்து திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 00 ஆகிடும். கரெக்டாக 1ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு வந்து பேலன்ஸில் வந்து ஆட் ஆகிடும், சரிங்களா? அப்போது பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எப்போ நம்ம பேங்க்குக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு, என்னத்தில் வந்து இப்போ பேலன்ஸில் வந்து பாருங்கள் $559.08 வந்து நமக்கு இருக்குது, சரிங்களா? இது வந்து எப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்கன்னா கரெக்டாக 21ஆம் தேதியெலாம் வந்து நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க, சரிங்களா? தென் இந்த 21ஆம் தேதி அனுப்பிச்சிட்டாங்கன்னா அன்றைக்கி நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு வந்து ஏறிடாது, ஓகேவா? தென் அது எப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருவோம்னா கரெக்டாக 21ஆம் தேதி விட்டுருங்க, 22, 23, 24, 25 கரெக்டாக 25 5 business days சொல்லுவாங்க. கரெக்டாக நமக்கு வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டவே நமக்கு ஒரு மெயில் வந்துடும், ஓகேங்களா? 5 business days சொல்லுவாங்க. அந்த 5 days நமக்கு எப்போனா ஏறிடும், ஓகேவா? தென் நீங்கள் வந்து யூடியூப் அக்கௌண்ட்டு, அதாவது உங்களுடைய ஆட்சன்ஸில் வந்து நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க. அதாவது உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நீங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டு ஒரே ஆட்சன்ஸில் தான் இருக்குது, வித்து வெப்சைட்டும் ஒரே ஆட்சன்ஸில் தான் இருக்குன்னா நண்பா, யூடியூப் அக்கௌண்ட்டு கரெக்டாக தனியாக பிரிச்சுட்டாங்க. அதாவது யூடியூப்ல வரக்கூடிய அமௌண்ட் வந்து தனியாக பிரிச்சுட்டாங்க, கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. யூடியூப்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து $100 ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து தனியாக வந்துடும், ஓகேங்களா? அதை பற்றியான வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு நான் செப்பரேட்டாகவே வீடியோ போடுறேன், ஓகேவா? தென் வெப்சைட்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டு மட்டும்தான் இது, ஓகேங்களா? இதில் எந்த ஒரு யூடியூப் அக்கௌண்ட்டு லிங்க்கில் கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து யூடியூப்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டு தான் இவருக்கு இவ்வளோ ரொம்ப அதிகமாகுதுன்னு சொல்கிறேங்க. ஆனால் நமக்கு ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கு யூடியூப்லேருந்து மந்த்து மொத்தமாகவே $10 கூட வரதில்லை, ஒன்றும் அதுதான், ஓகேவா? சரி, இப்போ நம்ம டாபிக்கில் வந்துடலாம். இப்போ பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து $559 கரெக்டாக 25ஆம் தேதியில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இந்தியன் கரன்சியில் ஏறிடும், சரிங்களா? தென் வெப்சைட்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து சிங்கப்பூர்லேருந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகும், ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பேமெண்ட் டீட்டெயிலை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். தென் நீங்கள் யூடியூப்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து யூஎஸ்லேருந்து வரும், அதாவது யூனிஸ்டர்ஸ்லேருந்து நமக்கு வந்து அமௌண்ட் வரும், ஓகேங்களா? இது எல்லாமே வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அல்லது யூடியூப் இருந்தாலும் சரி, $100 இருந்தாலும் மட்டும்தான் வரும், ஓகேவா? சரி, நம்ம அதுக்கு முன்னே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இப்போ வரக்கூடிய ரெவன்யூலாம் எந்த வெப்சைட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க நண்பா. கிட்டத்தட்ட நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 5 மந்த் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம், 5 மந்தில் 10 டேஸ் நம்ம கிராஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம், ஓகேங்களா? எப்போவுமே நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ வந்து மிஸ் பண்ணுறதே கிடையாது. டைம் பாருங்கள், 11:44 ஆகுது, ஓகேவா? தென் ஏன் இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்லுன்னா, ஒவ்வொரு நாளும் வந்து நைட் அன் டைமில் தான் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கோம், ஓகேங்களா? ரீசன் என்னென்னா, எப்பவுமே காலையில் தென் மதியம் ஈவினிங் இந்தமாரி டைம்லாம் வீடியோ ஷூட் பண்ணி போடுறது எனக்கு வந்து டைமிங்ன்றது கிடையாது. எப்படி சொல்கிறது, கூகுள் ஆட்சன்ஸ் பற்றின வரைக்கும் எப்பவுமே எப்படி சொல்கிறதுனா, பக்கு போயிட்டுருக்கோம், கரெக்டான டேட்டா வந்து நமக்கு கிடைக்காது, சரிங்களா? ஆனால் நைட் அன் டைமில் ஷூட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ஏன்னா ஒரு சிலர் வந்து ஃபேக்கான ரிப்போர்ட் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்க. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த டைமில் தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கோம். மிஸ் என்னன்னா, கரெக்டான டேட்டா வேணும் இல்லையா? அதனால் சரி, நான் வந்து ஸ்டார்டிங்கை சொன்னேன், இப்போ எனக்கு வரக்கூடிய ரெவன்யூவில் எந்த வெப்சைட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லை. நீங்கள் என்னுடைய வெப்சைட்டுடைய நேம் வந்து mrfool.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போ ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். தென் என்னுடைய சைடு வந்து நான் ஓப்பனாக காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா?
தென் இந்த இடத்த பாருங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மிஸ்டர் ஃபுல் டாட் காம் தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு டொமைன் ஆட் பண்ணிருக்கலாம், இதுல இருந்தா நமக்கு வரக்கூடிய ரிவன் எல்லாம் வந்துருக்கு. கீழே இருக்கிறது பிளாக் ஸ்பாட்ல இருக்குது, சும்மா பேருக்கு நம்ம சப்டொமைனா நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், ஓகேங்களா? அதுல இருந்து நமக்கு ரிவன் வரது கிடையாது. தென் இந்த மிஸ்டர் ஃபுல் டாட் காம்ல லாஸ்ட் 7 days நமக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா $324.15 வந்து வந்திருக்கு, சரிங்களா? இது கன்ஃபார்ம் பண்ணணும், உண்மையாவே இந்த வெப்சைட்ல இருந்தா வருதுன்னா ஒண்ணும் கிடையாது, அது அப்படியே நான் டுடே வைக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு டுடே டாலர் எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே எக்ஸாக்டிங்க உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஏன் சொல்றேன்னா இந்த வெப்சைட்ல இருந்தா வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ மிஸ்டர் ஃபுல் வந்து பாருங்க $77.29 வந்திருக்கா, அப்படியே நான் பேஜ் ஜூம் அவுட் பண்ற பாருங்க, இப்ப மேல பாருங்க $77.29 வந்திருக்க டுடே டாலர், அப்ப கன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க நீங்க வந்து வரக்கூடிய ரெவன்யூ உண்மைக்குமே இந்த மிஸ்டர் ஃபுல் டாட் காம் இந்த வெப்சைட்ல தான் வருதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு 100% கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இப்ப நான் லாஸ்ட் 7 days ரிப்போர்ட்டே உங்களுக்கு வச்சு காட்டேன், லாஸ்ட் 7 days நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா ஆவரேஜா நமக்கு $324.15 இது கன்ஃபார்ம் பண்ணிக்க. அப்படியே மேல பாருங்க லாஸ்ட் 7 days $324.17 நண்பா, லாஸ்ட் 7 days ரிப்போர்ட்ல தென் 1 cent மோஸ்ட்லி 25 cents வரைக்குமே முன்ன பண்ண இருக்கும், ஓகேங்களா? சரி நம்ம அப்படியே டாபிக் உள்ள வந்துடலாம். தென் என்னுடைய சைடுடைய கிராஃப் டீடைல் மொத்தமா பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அப்போனா சொல்ல போனா எந்த ஒரு யூடியூபருமே அவங்களுடைய வெப்சைட் நேம் வந்து காமிச்சு வந்து வீடியோ போட மாட்டாங்க. ரீசன் என்னன்னா என்னுடைய வெப்சைட்டுக்கே வந்து எங்களுடைய சைட் வந்து ஒரு எப்படி சொல்றது, வேணும்னே இன்வாலிட்களுக்கு பாட் டிராஃபிக் கொடுக்குறது, வேணும்னே விபிஎன் யூஸ் பண்ணி ஆட் கிளிக் பண்ணுறது, இந்தமாரி ஏகப்பட்ட பேர் என்னோட சைட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க டே டு டேட்டில். எல்லாத்தையுமே நான் பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக கொடுக்குறதுக்கு நம்ம மெயின் என்னன்னா, இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், எனக்கு வரக்கூடிய டிராஃபிக்கில் எனக்கு ஒரு நாளைக்கு இப்போ ஆவரேஜாக $50 மேலே கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கும் கிடைக்கும், ஓகேங்களா? ஓப்பனாக சொல்ல போனால் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒன்றில் நண்பா ஐசிபிசியில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் நீங்கள் போஸ்ட் போடணும், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு சம் கோட்ஸ்லாம் கூட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். நான் வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கிறேன், சரிங்களா? அதாவது ஹோஸ்டிங் டொமைன் வித் கண்டென்ட் ரைட்டிங் போகிறதுலேருந்து எல்லாமே நான் வந்து ஃபுல் சர்வீஸாகவே நான் பேக்கேஜாக அதை பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் இது தனி, ஒரு போஸ்ட் 130 இது வந்து மானிட்டேஷன் சொல்லிட்டு சம் கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் மானிட்டேஷன் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா ரெவன்யூ மட்டுமே எனக்கு வேணும், தென் எனக்கு சிபிசி ஏற மாட்டேங்குது, பேஜ் ஆர்பிஎம் ஏற மாட்டேங்குதுன்னா அதுக்கு சம் கேட்டகரி கீவேர்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு ஒரு 3 மட்டும் சொல்கிறேன், கார் இன்சூரன்ஸ், கார் ஆக்சிடென்ட், லாயர், இந்தமாரி கேட்டகரியில் நம்ம போஸ்ட் போகிறது மூலிமா நமக்கு நல்ல ஒரு ரெவன்யூ கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு சிலர் வந்து என்னோட சைடில் போய் பார்த்துட்டு என்ன ப்ரோ உங்கள் சைடில் கண்டென்ட் குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நண்பா, நான் 1000 மேற்பட்ட போஸ்ட் வந்து என்னோட சைடில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? கிட்டத்தட்ட இதுவே அதாவது 7-8 நான் போஸ்ட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ரெவன்யூ எதிர்பார்க்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காகவே இந்த சைட் நான் பில்ட் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன், எனக்கு பேர் ஒன்று 20 மேற்பட்ட சைடு இருக்கு. தென் புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரது. சரி நம்ம டாபிக்ல வந்துடலாம். இப்போ லாஸ்ட் 7 days எனக்கு எவ்வளோ எந்தெந்த கண்ட்ரில இருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதையும் ஓரளவுக்கு பார்த்துக்குங்க அப்படியே. தென் அது போக இப்போ நான் கண்டென்ட் ரைட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன்னு சொன்னா இல்லையா, அதனால பார்த்துக்குங்க. உங்களுக்கு கண்டென்ட் ஒரு ஆர்டிக்கல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் 2 கொடுத்துருக்கேன், 2 வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு எனி டவுட்ஸ் எது வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் நண்பா குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு யாராச்சும் எங்கிட்ட வந்து கோர்ஸ் இருக்குது, தென் எங்கிட்ட வந்தால் நான் கண்டென்ட் ரைட்டிங் பண்ணிதரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் போட்டுவிடுன்னு சொன்னோன்னா தயவு செஞ்சு போட்டுறாதுங்க, உண்மைக்குமே அது நான் தரேன் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போடுங்க, ஓகேங்களா? சரி அது போக நம்ம ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸுமே நம்ம வந்து 500 அதாவது எப்படி சொல்கிறது, சிபிசியோட அதிகமான சிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸுமே நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஜஸ்ட் 500 வந்து 100+ கீவேர்ட்ஸ் இருக்கும், அது லோ சிபிசியில் இருக்கும், ஐசிபிசியில் இருக்கும், மினிமம் வந்து 150 500 ரேஞ்ச் வரைக்குமே இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் கூட நம்மக்கிட்ட சோர்ஸ் அவைலபிள் இருக்குது, ஓகேங்களா? தென் அது போக வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் நண்பா 2000 பேக்லிங்க் வந்து சோர்ஸ் நம்ம கிட்ட ஹை குவாலிட்டி வெப்சைட்ல இருந்து நம்ம பேக்லிங்க் கொடுத்துட்டு இருக்கோம். வித்தின் 1 உங்களுக்கு எல்லாமே ஏகிரஃபில் அப்டேட் ஆகிடும், சரிங்களா? பேக்லிங்க் சோர்ஸ் அவைலபிள் இருக்கு. தென் மெயின் ஏரியா வந்துட்டோம், நீங்க கண்டிப்பாக என்னோட வீடியோஸ் பாக்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஒரு சின்ன யூடியூபரா தான் இருப்பீங்க, அதாவது அதிகமான சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா எங்கிட்ட அதிகமா இல்லதான் சரி, பட் பரவாயில்ல ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கூட உங்களால் ரீச் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு அது பெட்டரான ஒரு சாய்ஸ். நான் என்ன சொல்ல போறேன்னா, நான் வந்து யூடியூப்க்கு வாட்ச் அவர் ஏற்றி கொடுத்துட்ருக்கிறேன், தென் சப்ஸ்கிரைபரும் கூட நான் ஏற்றி கொடுத்துட்ருக்கிறேன், சரிங்களா? பெஸ்ட்டு சர்வீஸாக 100% யூனிக்காக இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல, ஒன் டைம் வீடியோ வந்து வாட்ச் அவர் போகிறது மூலயமா ட்ராப் அடிக்குமோ இல்லை சப்ஸ்கிரைப் ட்ராப் அடிக்குமோ அதெல்லாம் எதுவுமே பயப்பட தேவையில்ல. அதாவது ஜஸ்ட் நீங்கள் 500 வாட்ச் அவர் கூட உங்களால் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும், சோர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, ஆனால் அது எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான், எதுவுமே ஃப்ரீ கிடையாது. தென் அது போக ஃபைனலி நம்மக்கிட்ட நிறைய கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. எக்ஸாம் எடுத்துகிட்டா இப்போ கூகுள் ஆட்சன்ஸ் லோடிங் கோர்ஸ்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே அவைலபிள் இருக்குது நண்பா. அதுக்குன்னு லோடிங் கோர்ஸ் சொல்லி
தர மாட்டேன். லோடிங்னா என்ன, அதை பற்றியான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பேன். அது பண்ணுறது மூலிமா யூஸ் என்ன, தென் அது மூலிமா டேஞ்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீப்பாக தான் சொல்லுவேன். தவிர அது லோடிங் பற்றி கண்டிப்பாக சொல்லி தர மாட்டேன். அது போக எஸ்இஓ கோர்ஸ் இருக்கு. எஸ்இஓ கோர்ஸ்னா ஒரு வெப்சைட்டுக்கு வந்து எப்படி கண்டென்ட் போகணும், அது எப்படி செலக்ட் பண்ணலாம், தென் எந்தெந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி போகிறது மூலிமா எவ்வளோ ரெவன்யூ வரும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவேன். தென் அதிலே ஒயிட் ஹாட் எஸ்இஓ இருக்கு, பிளாக் ஹாட் எஸ்இஓன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஒயிட் ஹாட் பிளாக் ஹாட் இது ரெண்டு தெரிஞ்சால போதும் நீங்கள் நல்லா ரெவன்யூ எடுக்க முடியும். ஓகேங்களா? அது போக ஒரு வெப்சைட் எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டாக வச்சுக்கணும், எப்படி ஆட் பிளேஸ் பண்ணணும், எப்படி ஒரு வெப்சைட்னா இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி நிறைய கோர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மறுபடியும் சொல்லுறது எந்த விதத்திலும் கம்பல் கிடையாது. உங்களை வந்து நான் வாங்குங்க வாங்கலன்னு கண்டிப்பாக நான் சொல்ல கிடையாது. எங்கிட்ட சோர்ஸ் இருக்கு, நான் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வேணும்னா வாங்கிக்கங்க, வேணும்னா விட்டுட்டு தாராளமாக போயிடுங்க. நீங்கள் எங்கிட்டே தான் வாங்கணும்னு சொல்லிட்டு எந்த விதத்திலையும் கம்பல் கிடையாது, சரிங்களா? தென் இப்போ டாபிக்ல வந்துடலாம். இப்போ என்னோட வெப்சைட் நேம் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். கிராஃப் டீட்டெயில் பாருங்கள், சைடோட கிராஃப் டீட்டெயில் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் எப்படி ரெவன்யூ வந்திருக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியும். அதாவது உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, இதை பற்றின உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு பாக்ஸுக்குமே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு பா. இதெல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னா வச்சுக்கலாம், கண்டிப்பாக 1 hour மேலே வீடியோ போயிடும். ஓகேங்களா? அதனால் என்னென்ன ஏரியா முக்கியமாகவோ அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தென் இப்போ நம்ம மெயின் டாபிக்குள்ளே மேலே வந்துடுவோம். இப்போ பாருங்கள், $77.29 வந்திருக்குல்ல, அது ஏன் வந்திருக்கு, எதனால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்ப்போமா. இப்போது எனக்கு இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க நம்ம வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள், 790 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? அந்த 790 பேரில் அதில் கிளிக்ஸ்னு இருக்கு இல்லையா கீழே, அது என்னன்னா 54 பேரை வந்து கிளிக்ஸ், அதாவது ஆடை கிளிக் பண்ணுறாங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போது வெப்சைட் வந்து நீங்கள் மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வெப்சைட் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு ஷோ பண்ணுவாங்க, ஆடை ஆன் பண்ணி வச்சுருந்தா ஷோ பண்ணுவாங்க, சரிங்களா? தென் வெப்சைட்டை மானிட்டேஷன் வாங்காமல் வச்சிருந்தாலும் அது காட்டாது, அதனால் கன்ஃபியூஷன் ஆகிட வேண்டாம். இப்போது நம்ம வெப்சைட்டில் மானிட்டேஷன் வாங்கியிருந்தோம்னா வெப்சைட்டில் காட்டக்கூடிய விளம்பரங்கள் வந்து 54 பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க, அதுதான் 54 காட்டுது. இப்போது அந்த 54 பேர் ஆடை கிளிக் பண்ணதால் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா $77.29 வந்து கிடச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க, 790 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அதனால் காசு வர கிடையாது. 54 பேர் ஆட் கிளிக் பண்ணதால நமக்கு காசு வந்திருக்கு, சரிங்களா? சரி, இப்போ நம்ம டீப்பாக பார்க்க போயாச்சுன்னா பக்கத்திலே கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இதை பாருங்க. ஏன்னா இதுதான், இது தெரிஞ்சாலே போதும், இந்த கண்ட்ரிஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்து புரிஞ்சுக்கிட்டாலே போதையும் எந்தெந்த கண்ட்ரிலும் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வரணும்னு அதை டார்கெட் பண்ணி நீங்கள் போஸ்ட் போட்டாலே போதும், சரிங்களா? இப்போ கண்ட்ரிஸ் பாருங்க, நமக்கு கனடாவிலேருந்து பாருங்க 26 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க, அதில் 8 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, சரிங்களா? 8 ஆடுகளுக்கு $42.64 வந்து நமக்கு கனடாவிலேருந்து கிடச்சிருக்கு. தென் யூகே அதாவது யுனைடெட் கிங்டம்லேருந்து பாருங்க 14 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க, அதில் 7 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, சரிங்களா? 7 ஆடுகளுக்கு $33.68 வந்து நமக்கு யுனைடெட் கிங்டம்லேருந்து கிடச்சிருக்கு. தென் இந்தியாவிலேருந்து பாருங்கள் 706 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க, அதில் 35 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. வந்திருக்கிற ரெவன்யூ பாருங்கள் $0.74 வந்து நமக்கு இந்தியாவிலேருந்து கிடச்சிருக்கு. தென் ஸ்ரீலங்காவிலேருந்து 12 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க, அதில் 3 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. வந்திருக்கிற ரெவன்யூ பாருங்கள் $0.13 வந்து நமக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து கிடச்சிருக்கு. தென் சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரே ஒரு பேர் நம்ம சைட் வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரே ஒரு ஆடுகளுக்கு வந்திருக்கிற ரெவன்யூ $0.01 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நண்பா, ஆடுகளுக்கு நடந்தாதான் நமக்கு காசு வருமா தவிர நமக்கு வெப்சைட்டுக்குள்ள எவ்வளோ பேர் வராங்களோ பொறுத்து காசு கொடுக்க மாட்டாங்க. இது கூகுள் ஆட்சன்ஸ் மட்டும்தான் பொருந்தும். தென் ப்ரைவேட் வெப்சைட்லாம் நிறைய பேருக்கு, அதாவது 10,000 பேர் வந்தாங்கன்னா $5 கொடுக்குற வெப்சைட்டும் இருக்குது, 100,000 இம்ப்ரெஷன் இருந்தாங்கன்னா அதுக்கு $50 கொடுக்குற வெப்சைட்டும் இருக்குது, சரிங்களா? தென் வெப்சைட் நேம்லாம் சொல்ல வரும்ல, ஏன்னா அதில் ப்ரைவேசி பாதிக்கும், அதாவது எனக்கு பாதிக்கும், சரிங்களா? கம்யூனிட்டி கிளைன் ஸ்டேக், காப்பி ஸ்டேக்லாம் இந்த மாதிரி வந்துடும், அதனால சொல்ல வரும்லாம். ஓகேவா? அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து ஆடுகளுக்கு பாருங்க. அப்போது கனடாவில் வந்து நமக்கு ஆடுகளுக்கு கிடச்சிருக்கு, 8 ஆடுகளுக்கு $42 கிடைச்சிருக்குன்னா அப்போ உங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் எப்படி, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக அது உங்களுக்கும் பாசிபிள் ஆகும், ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியான கண்டென்ட் உங்கள் சைடில் போட்டிருக்கணும், சரிங்களா? இப்போ நான் 1000+ போஸ்ட் போட்டிருக்கேன்னா இப்போ உங்கள் சைடில் நீங்கள் எவ்வளோ போஸ்ட் போட்டிருப்பீங்க? எக்ஸாம் எடுத்துகிட்டா ஒரு 100 போஸ்ட், 150 போஸ்ட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஒவ்வொரு போஸ்ட்லையும் எவ்வளோ கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? நான் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே மேக்ஸிமம் 1000+ வேர்ட்ஸ் இருக்கும். ஹை குவாலிட்டின்னு பார்த்தாச்சுன்னா 18,000 வேர்ட்ஸ் வரைக்குமே கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அதனால் புரிஞ்சுக்குங்க, எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி போடுறதுன்னு, அதாவது நீங்கள் அரைச்சமாகவே அரைக்கத்தை விட்டுட்டு புதுசாக கொஞ்சம் கற்றுக்குங்க. கீவேர்ட்ஸ்னால் என்ன, அது எப்படி ரிசர்ச் பண்ணுறது, அதுக்கு எந்தெந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி போட்டால் நமக்கு ரெவன்யூ நல்லா வரும்னு தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் எந்த யூடியூப்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த கண்ட்ரிலேருந்து கிளிக்ஸ் கிடைச்சா நல்லா ரெவன்யூ வருதுன்னா அதை நான் மட்டும்தான் டே டு டேட்ல வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன், தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா பர்டிகுலராக ஒரு 13 கண்ட்ரியில் மட்டும்தான் நமக்கு கூகுள் ஆட்சன்ஸ், அதாவது இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் சொல்கிறேன், ஓகேவா?
தென் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்க. பேஜ் ஆர்பிஎம் என்ன சிபிசின்னு சொல்லி சொல்றேன், இது காஸ்ட் பர் கிளிக்னு சொல்லலாம். இப்போ பேஜ் ஆர்பிஎம் $97.83 வந்து இருக்கு இல்லையா, தென் இது காஸ்ட் பர் கிளிக்னா, இப்போ ஒரு விசிட்டர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ள ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்றாங்க, ஒரு ஆடு கிளிக் பண்றாரு அப்படின்னா நமக்கு $97.83 வந்து நமக்கு கிடைக்கணும் சரிங்களா, அதுதான் பேஜ் ஆர்பிஎம். ஆனா உண்மைக்குமே நமக்கு அவ்வளவு டாலர் கிடைக்குது, ஆனா கிடைக்காது. ரீசன் ஆனா நீங்க போடக்கூடிய போஸ்டுடைய கீவேர்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னா, கீழே பாருங்க சிபிசி என்னது வந்து $1.43 இருக்கு ஓகேங்களா எனக்கு, அதாவது ஒரு ஆட்களுக்கு எந்த கண்ட்ரில இருந்து விழுந்தாலுமே எனக்கு ஆவரேஜா $1.43 வந்து கிடைக்கும், இதுதான் அந்த சிபிசி சரிங்களா. ஆனா இது அதுக்குன்னு அது எந்த கண்ட்ரில இருந்து சொல்ல முடியாது, அது பர்டிகுலரா ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்ல ஒரு ஆட்களுக்கு நடக்குதுன்னா $1.43 வந்து கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு கிளிக்குமே நமக்கு $1.43 வந்து கிடைக்கும் சரிங்களா. நிறைய பேருக்கு வந்து 5 cents கூட வர மாட்டேங்குது, 0.05 cents தான் வருது அப்படின்றவங்களுக்குலாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. $1 இந்த மாரி உங்களுக்கு வரணும்னா நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், ஐசிபிசியில் இருக்கக்கூடிய போஸ்ட் போட்டால் தான் உங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும். நம்மக்கிட்ட நான் கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துருக்கேன்னு ஸ்டார்டிங்காக சொன்னேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி இன்க்ரீஸ் ஆகும், வித்தின் 1 weekல நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும் சரிங்களா. தென் பக்கத்திலே இம்ப்ரெஷன் வந்து பாருங்க, 1740 இம்ப்ரெஷன் வந்து இருக்கு சரிங்களா. இது மூலியமா நமக்கு அமௌண்ட் வருமானன்னு பார்த்தாச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒத்த பைசா கூட வராது, அதாவது ஒரு சென்ஸ் கூட வராது, நல்லா புரிஞ்சுக்குங்க. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ பேர் வந்தாலும் காசு கொடுக்க மாட்டாங்க, எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்தாலும் காசு கொடுக்க மாட்டாங்க, ஆடுகளுக்கு எவ்வளோ நடக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு காசு கொடுப்பாங்க சரிங்களா. அப்போது 1740 இம்ப்ரெஷன் வந்திருக்கு இல்லையா, அது எதனால் வந்திருக்குன்னா 790 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே மினிமம் 1 or 2 minutes இருந்துக்கலாம். ஏன் ஒரு சிலர் வந்து ஒரு வந்த உடனே கூட வெளியே போயிருக்கலாம், அவங்க எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணி ஆகும் ஓகேங்களா. தான் கீழவே பேஜ் சிடிஆர் பாருங்க, 6.84% வந்து சிடிஆர் இருக்கு சரிங்களா. நண்பா இந்த சிடிஆர் வந்து எப்பவுமே 10க்கு மேலே போகக்கூடாது, 10க்கு மேலே போயிடுச்சுனாவே அதாவது இது யாருமே சொல்ல மாட்டாங்க, 10க்கு மேலே போனாலே உங்கள் சைட் வந்து எப்பவுமே சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். ரீசன் என்னன்னா உங்கள் சைட்டுக்கு எந்த சைன் வேணால் ஆட் லிமிட் கொடுக்கலாம், ஆட்சன்ஸ் சஸ்பெண்ட் கூட ஆகலாம், ஏன் ஆட்சன்ஸ் டிசபிளே கூட ஆகலாம், அது வந்து 1 or 2 days ப்ராப்ளம் வராது, மந்த்தில் 25 days மேலே இப்படி தான் இருக்குனாவே உங்கள் சைடு வந்து எப்போ எந்த சைன் வேணால் என்ன ஆகலாம், வேரண்டி கேரண்டி எதுவுமே கிடையாது, அதனால சேஃபாக பார்த்துங்க. இப்போ என்னோட சைட்டுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா சிடிஆர் வந்து 6.84% வந்து இருக்குது சரிங்களா. இது ஏன் இந்த சிடிஆர் வருதுன்னா, இது இப்போது 54 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் இந்த சிடிஆர் வந்து 6.84% இருக்குது. சிடிஆர் எப்படி ஒரு மெயின்டைனிங் பண்ணுறது அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், கொஞ்சம் புரியல அப்படின்றவங்களுக்கு. நண்பா இது நான் சொல்லலை, கூகுளுடைய ப்ரைவேசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது, 250 பேர் நம்ம சைட்டுக்கு வராங்கன்னா இல்லை 2 ad click நடக்கலாம், 2 ad click நடந்தால் சிடிஆர் எவ்வளோ இருக்குன்னா 0.8% சிடிஆர் இருக்கும் ஓகேங்களா. அப்போது 1500 பேருக்கு 10 ad click நடந்தால் சேம் சிடிஆர் அவ்வளோதான் மெயின்டைனிங் ஆகும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன், 100க்கு 5 1050 ஆடு கிளிக் நடக்கலாம், சேம் சிடிஆர் 5% மேலதான் இருக்கும், தென் 10க்கு மேல போகாது ஓகேங்களா. அதனால சிடிஆர் எப்பவுமே 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுங்க, அதுதான் உங்க சைட்டுக்கும் சரி, ஏன் உங்க நீங்க கஷ்டப்பட்டு ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி கனெக்ட் பண்ணி இப்பதான் ஒரு 1 or 2 months கூட இருக்கிற மானிட்டேஷன் வாங்கியிருப்பீங்க, ஆனா உங்க சைட்டுக்கு வந்து ஒரு 100 பேர் தான் வருவாங்க, அதுல 20 ad clicks நடக்கும், சிடிஆர் 25-30 இருக்கும். ஸ்டார்டிங் வந்து ரெவன்யூ வராத போது பிரச்சனை இருக்கணும்பா, கொஞ்சமா கூகுள் வந்து உங்க சைட் வந்து லைட்டா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாலே சரி, உங்க சைடு எப்போ வேணா கைவிட்டு போகலாம், அதனால சேஃபா உங்க சைட்டை பாத்துக்குங்க சரிங்களா. தென் என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்றீங்க யாரா இருந்தாலும் சரி, சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம்னு பரவாயில்ல கவலை கிடையாது. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஜஸ்ட் என்னோட ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க, பேசிக்கலா தேர்றவங்களுக்கு கண்டிப்பா என்னோட வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஆக்சுவலி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே ஆவரேஜாக நமக்கு ஒரு 20 minutes மேலே வந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஆவரேஜாக 18 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்கோம். இந்த 18 நிமிஷத்தில் நீங்கள் எவ்வளோ பேர் முழுசாக பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஒரு சிலர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்பீங்க, இன்னொரு சிலர் வந்து சென்டர்லேருந்து பார்த்துருப்பீங்க சரிங்களா. தென் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். அப்படி இல்லையா சேனலில் இதுவரை அதாவது கிட்டத்தட்ட 4 months ஃபுல் வீடியோஸுமே இருக்கும், தென் இது 5வது மாதத்தில் இப்போ 10 days மேலே கிராஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் ஓகேங்களா. உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கும், எந்தெந்த மாதம் எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு, A to Z உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் 100% நம்ம சேனல் ஜென்யூனான சேனல் ஓகேங்களா, அதில் எந்த ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட்டும் கொடுத்தது கிடையாது இது வரைக்கும். ஏன் இது சொல்கிறேன்னா, நம்ம எடுக்கிற எல்லா வீடியோமே ஃபோனில் தானே நம்ம எடுத்துகிட்ருக்கோம் ஒவ்வொரு நாளும், ஏன்னா நம்மக்கிட்ட கரெக்டான சிஸ்டம் எதுவும் கிடையாது ஓகேவா. நம்ம பக்கா ப்ரொஃபஷனலாக எடிட்டிங் பண்ணி போடணும்னா எப்படி சொல்கிறது, எங்கள்கிட்ட கரெக்டான சிஸ்டம் எதுவும் இல்லை, ஏன்னா நான் 4K ஃபுட்டேஜில் வந்து எடிட் பண்ணுறேன்னா அந்த அளவுக்கு சிஸ்டம் தான் நான் பண்ண மாட்டேன்னா புரியுதுங்களா. ஏன் அந்த ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் வந்து ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன, நிறைய பேர் வந்து பக்கமாக எடிட் பண்ணி போகிறது மூலியமாக ஃபேக் ஹேண்ட் ரிப்போர்ட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க, அதனால தான்
நம்ம ஃபோன்லேயே வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக காமிச்சிருது. தென் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் காட்டுங்க அப்படின்றவங்களுக்கு நண்பா, பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எப்பவுமே கரெக்டாக 1ஆம் தேதினா அந்த நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஏறின அன்னைக்கு தான் நம்ம பேமெண்ட் டீட்டெயிலே காட்டுவோம் ரெகுலராக. அதுக்கு தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பேமெண்ட் டீட்டெயில் கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயிலும் உங்களுக்கு ப்ரூஃபாக நான் காட்டுவேன் சரிங்களா. ஆனால் மந்த்துக்கு ஒன் டைம் தான் காட்டுவேன், ஏன்னா நம்ம வந்து எல்லா நாளும் காட்டணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, அதனால சொல்கிறேன் ஓகேவா. எனவே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா மறுபடியும் சொல்கிறேன், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா. தென் இப்போ டைம் பாருங்கள், கரெக்டாக 12 மணி ஆகுதுங்க, அதாவது நெக்ஸ்ட் டே வந்துருச்சு. இப்போ நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா டுடேவில் இருக்கக்கூடிய டாலர் $77.29 வந்து நமக்கு எஸ்டே வந்து மூவாயிடும். கீழே இருக்கிற அந்த பேஜஸ் கிளிக்ஸ் எல்லாமே அந்த அந்த செக்ஷன் அதேமாரி கண்ட்ரியில் இருக்கக்கூடிய செக்ஷன்லாம் எல்லாமே வந்து ஒயிட் பேஜாக வந்துடும் ஓகேங்களா. இதெல்லாம் கரெக்டாக 12 மணி வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணி இது ஏன் உங்ககிட்ட நான் காட்டுறேன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த பர்டிகுலராக இந்த டைம் இந்த டைம் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டே மூவ் ஆகிடும் அப்படின்றது தெரிஞ்சுக்கும். கரெக்டாக 12 மணிக்கு வந்துடும். அப்படி ஒரு சில டைம் வரல அப்படின்னா 12:10 வரைக்கும் டைம் எடுத்துக்கும் சரிங்களா. அப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது எக்ஸாக்டிங்காக. 12:01 வந்தவொடனே நம்ம இப்போ 12:01 வந்துருச்சா, இப்போ நம்ம பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். கரெக்டாக 77 இருக்கிற டாலர் வந்து ஒரு சென்ஸ் 2 சென்ஸ் கூட இருந்திருக்கலாம், குறைய இருந்திருக்கலாம், ஏன்னா கரெக்டான ரிப்போர்ட் வேணும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். இப்போது பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், இது வந்துருட்டோம் கையோட. இது வந்துட்டால் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும் உங்களுக்கு. இப்போது ஆ பார்த்தீங்களா, தெரியுதுங்களா, டுடே டாலர் வந்து எல்லாமே 00 ஆயிடுச்சு. அக்கீழ இருக்கிற பேஜஸ் தென் கண்டிஷன் எல்லாமே ஒயிட் பேஜ் ஆயிடுச்சா. எஸ்டேவில் $77.29 வந்து வந்திருக்கா. இப்போ நான் கீழே இருக்கிற அந்த பேஜஸ்ல வந்து எஸ்டேக்கு வச்சு காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ பேர் நம்ம எக்ஸாக்டிங்காக வந்திருக்கான்னு தெரியும். 804 பேர் வந்திருக்காங்க. அதான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 20 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. அதில் ஸ்டார்டிங் போய் பாருங்கள் எவ்வளோ பேஜஸ் இருந்திருக்கும். தென் ஆடுகளுக்கு சேமாக தான் தென் கீழே இருக்கு, ஆனால் எல்லாமே லோவுமா லாஸ்ட்டு 70 அதாவது எப்படி சொல்கிறது, பேஜஸ் வந்து 187 பேர் மைனஸு, அதேமாதிரி ஆடுகளுக்கு 20 மைனஸு, சிபிசி 0.70 எல்லாமே மைனஸ் தான். பட் ஆனால் இந்த அளவுக்கு என் சைடு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது எனக்கு போதிங்க தான் ஓகேங்களா. எனிவே வீடியோ வந்து இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் டெல் இன்ன வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன்னா. தென் புதுசாக என்னோடய சேனலில் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். தென் என்னுடைய கடைசியாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பிகினர்ஸாக வந்து வேர்ட்பிரஸ் பெஸ்ட்டாக பிளாகர் பெஸ்ட்டுனா கண்டிப்பாக சொல்லுவேன். வேட் ப்ரெஸ்ஸும் பெஸ்ட்டு தான், பிளாகரும் பெஸ்ட்டு தான். நீங்கள் போகிற எஃபெக்ட் போகிறது உங்களுக்கு ரெவன்யூ வரும் ஓகேங்களா. இதுக்கு மேலே எதுவும் நான் சொல்ல விரும்பல. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே நண்பா, பாய்.